மாதத்தின் சிறப்புகள் என்று பார்த்தால் அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதம் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில்தான் நடைபெறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தேறிய மாதம் இந்த பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. காமாட்சி அன்னை ஊசி முனையில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். ஜோதிடத்தில் சந்திரனை தாயாகவும் சூரியனை தந்தை என்றும் உருவகப்படுத்துவார்கள். சந்திரனாகிய தாய் தந்தையாகிய சூரியனுக்கு உரிய நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சரித்து பௌர்ணமியை தோற்றுவிப்பது பங்குனி மாதத்தில்தான். கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நடைபெறுகிறது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் தனது ஆசிரியரான குருவின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். ஆண்டு முழுவதும் தான் பெற்ற பயிற்சியை தனது ஆசிரியரிடம் செய்து காட்டி தெளிவு பெறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். பங்குனியில் குருவின் வீட்டில் சஞ்சரித்து முழுமையாக பக்குவமடைந்து அடுத்து வரும் சித்திரை மாதத்தில், அதாவது மேஷ ராசியில் சூரியன் முழுமையான உச்ச பலத்தோடு ஒளி வீசுவார். உச்ச வலிமை பெறுவதற்கு முன்னதாக ஆசிரியரிடம் பயிற்சி பெற்று பக்குவப்பட வேண்டும் என்பதே இந்த பங்குனி மாதம் நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோலவே கணக்கு தணிக்கையாளர் என்று நவ கிரகங்களில் குரு பகவானை குறிப்பிடுவார்கள். அரசு அலுவலகங்கள், வங்கிகள் என சூரியன் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கணக்கு தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த பங்குனி மாதத்தில்தான் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரசன் முதல் ஆண்டி வரை நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மாதமாகவும் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் விளங்குகின்றது. இந்த பங்குனி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த மாத கிரக நிலைகளை சார்வரி வருடம் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியையே பார்க்கின்றார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகமாக இருக்கும். குருவின் பார்வையும் செவ்வாய் மீது பதிவதால் உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. எனவே பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உருவாகும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரலாம். மார்ச் 18 தேதி உங்கள் ராசிக்கு 5 இடமான மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். 7-12 அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள். பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். குலதெய்வ கோவில்களுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். மார்ச் 25 தேதி மீன ராசிக்கு புதன் வருகிறார். அது அவருக்கு நீச்ச வீடாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மை அளிக்கும். செலவிற்கு ஏற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும். பக்க பலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பல விதங்களிலும் உதவிகளை செய்வார்கள். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஏப்ரல் 5 தேதி குரு பகவான் கும்ப ராசிக்கு அபிசாரமாக செல்கின்றார். குருவின் பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே இட மாற்றம், உத்தியோக மாற்றங்கள் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்கு மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் தனித்து இயங்க முற்படுவார்கள். அரசு வழியால் அனுகூலம் கிடைக்கும். அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏப்ரல் 10 தேதி மேஷ ராசிக்கு புதன் வருகிறார். அதேபோல் ஏப்ரல் 11 தேதி சுக்கிரனும் வருகிறார். இரண்டும் ஒன்று சேரும் பொழுது புத சுக்கிர யோகம் உருவாகிறது. எனவே புதிய திருப்பங்களை காணும் மாதமாக இருக்கும். தொழிலில் வெற்றி நடை போடுவீர்கள். துணையாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள்.
கடன் சுமை பாதிக்கும் மேல் குறையலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்கும். பெண் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிநாதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். பார்க்கும் தொழிலில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களின் கருத்து அறிந்து செயல்படுங்கள். பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களின் அனுசரிப்பு குறைந்தாலும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு இலாக்கா மாற்றங்கள் உருவாகும். விசாகம், 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு கலை இலக்கியத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் இவர்கள். உங்களுக்கு தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த மாதம் நல்ல பலன்கள் அதிகம் நடைபெறும் மாதமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும். கலைத்துறையினர் கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நண்பர்களின் உதவியால் நன்மைகள் கிடைக்கும் மாதமாக இருக்கும். கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்யுங்கள். அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கைக்கு வந்து சேரலாம். சந்தோஷமான செய்திகள் இல்லம் தேடி வரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். பயணங்களால் அலைச்சலும் ஒவ்வாமையும் உருவாகலாம். பயணத்தின் பொழுது வழிபாதையில் கிடைக்கும் உணவு பானங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. மனதில் ஒருவித கவலை அவ்வப்போது குடிக்கொண்டிருக்கும். மாணவர்கள் தடைகளை தாண்டி கல்வியை கற்க முயற்சி செய்ய வேண்டும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரைப்படி மாணவர்கள் நடந்து கொள்வது அவசியம். விசாகம், 4ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் தொழிலில் புதிய திருப்பங்களை காண்பார்கள். வேறு ஊருக்கு சென்று தொழில் செய்யும் வாய்ப்பு சிலருக்கு உருவாகும். சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதால் மறைமுகமான போட்டிகளால் உங்களுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படாது. உடலில் ஏற்படும் சிறிய உபாதைகளுக்கு உடனுக்குடன் வைத்தியம் செய்து கொண்டால் மருத்துவ செலவுகளை குறைக்கலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பங்குச்சந்தை மூலம் இந்த மாதம் நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையலாம். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு தேவையான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவீர்கள். கவலை கொள்ள வைத்த கடன் தொல்லைகள் குறைவதால் உங்களின் மனதில் தைரியம் பிறக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் புதிய நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த இழுபறியான நிலை மாறி உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். சகோதர சகோதரிகளிடம் உள்ள கருத்து வேறுபாடுகளை கலைந்து குடும்பத்தில் ஒற்றுமையை பேணி காப்பீர்கள். உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய இடமாற்றங்களை பெறுவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு கவனச்சிதறல் இல்லாமல் படிக்க வேண்டும். அதிகாலை எழுந்து படிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். பெண்களுக்கு இம்மாதம் பொருளாதார விருத்தி அதிகரிக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு எதிலும் வெற்றி கணியை எட்டுவீர்கள். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கலாம். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு யோகமான நேரமாக இருக்கும். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு பதவியும் பாராட்டுதலும் கிடைக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தால் ஞாயிறு, புதன், வெள்ளி, சந்திராஷ்டம தினங்கள் 21, 22, 23 ஆகிய நாட்கள் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் கடவுள் வழிபாடு, தியானம் செய்வது நல்லது. பரிகாரம், திருச்செந்தூர் முருகனை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். காரிய வெற்றி கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகும். இம்மாதம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானையும் நந்தி பகவானின் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு குரு கவசம் படித்து குரு பகவானை கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். இம்மாதம் வரும் சிவராத்திரி என்று சிவபெருமானையும் உமையவளையும் வணங்கி வாருங்கள். ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவி செய்யுங்கள். வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் அன்னதானத்தை அளித்து வாருங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கடமையை உணர்ந்து செயல்பட்டால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் மாதமாக இருக்கும்.